வணக்கம் சார், நான் திருச்சி ட்ராவல்ஸ்லேருந்து இந்த வாய்ஸ் நோட் உங்களுக்கு போட்டு விடுறேன். நம்ம ஆஃபீஸில் துபாய்க்கு கார் டாக்ஸிக்கு டாக்ஸி டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, சரிங்களா? என்னென்ன ஏரியாவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அபுதாபி, துபாய், ஃபுசேரா, இந்த மூணு ஏரியாவுக்கும் கார் டாக்ஸி கம்பெனிலேருந்து டாக்ஸி டிரைவர் வேலைக்காக ஆள் எடுக்கிறாங்க. 25ஆம் தேதி இன்டர்வியூ நம்ம ஆஃபீஸில், 25ஆம் தேதி ஆகஸ்ட் இந்த மாதம், 25 வர புதன்கிழமை அன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் இன்டர்வியூ இருக்குது, சரிங்களா சார்? இதை பொறுத்தவரை, டாக்ஸி டிரைவரை பொறுத்தவரை, நம்ம ஒரு இந்தியன் லைட் லைசன்ஸ் இருக்கிற யார் வேணும்னாலும், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிற யார் வேணும்னாலும் ஈஸியாக ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? இந்தியன் லைட் லைசன்ஸ், பேட்சு, ஹெவி, எந்த லைசன்ஸ் வச்சுருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. 22 வயசில் இருந்து 47 வயசுக்குள்ளே இருக்கிற ஈசிஆர், ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் வச்சுருக்க கேண்டிடேட் பேசிக் இங்கிலீஷ் அவசியம், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மூணு ஏரியாவுக்குமே சேல்ரி டிஃபர் ஆகும். நான் மூணு ஏரியாவுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறேன். உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை பொறுத்து தான் நீங்கள் இந்த மூணு ஏரியாவில் எந்த ஏரியாவுக்குன்னு பார்ப்பாங்க. நல்லா ஃப்ளூயண்ட்டாக நல்லா இங்கிலீஷ் பேசுனீங்க அப்படின்னா அபுதாபி ஃபர்ஸ்ட், இல்லை கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியானால் துபாய், இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியானால் ஃபுசைரா. இந்த மாதிரி உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை வச்சு ஏரியா உங்களுக்கு கிளைண்ட்டு முடிவு பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சேல்ரி, உங்களுக்கு அபுதாபிக்கு நீங்கள் செலெக்ஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா, லைசன்ஸ் எடுக்கிற வரை இருக்க ட்ரைனிங் பீரியடில் 400 திரகம்ஸ் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அபுதாபி, துபாய், ஃபுசேரா மூணு ஏரியாவுக்குமே லைசன்ஸ் எடுக்கிற வரை இருக்க ட்ரைனிங் பீரியடில் 400 திரகம் சாப்பாட்டுக்கு காசும் ரூமும் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இப்போ லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அபுதாபியை பொறுத்தவரை 800 திரகம்ஸ் பேசிக் ப்ளஸ் கமிஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. 800 திரகம்ஸ்ங்கிறது டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வண்டி ஓட்டி எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கமிஷன் பேஸில் சம்பளம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து துபாய், துபாய்க்கு செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கமிஷன் பேஸில் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்தது ஃபுசேரா, ஃபுசேராவை பொறுத்தவரை 300 திரகம்ஸ் பேசிக் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் கமிஷன் பேஸில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சொன்ன பார்த்தீங்களா, பேசிக்குங்கிறதுனா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எவ்வளோ தூரம் வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறீங்களோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கமிஷன் பேஸில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வண்டிக்குன்னு எந்த ஒரு செலவும் பண்ண போகிறது கிடையாது, பெட்ரோலோ இல்லை மெயின்டெனன்ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியே பார்த்துப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறீங்களோ, வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கமிஷன் பேஸில் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ தாராளமாக நம்ம வந்து 40 ரூபாங்கிறது தொடக்கத்தில் அனுப்பலாம். லைசன்ஸ் எடுத்து ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் 40,000 அசால்ட்டாக நம்ம வீட்டுக்கு அனுப்பலாம். 35,000 40,000 நீங்கள் நல்லா அந்த ரூட் ஷார்ட்கட்டை எல்லாம் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நிறையவே சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்ப முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி துபாய் லைசன்ஸ் வந்து கம்பெனிக்காரங்க டோட்டலாக உங்களுக்கு பே பண்ணி, லைசன்ஸ் காசு பே பண்ணி லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களோட சம்பளத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைசன்ஸ் காஸ்ட்டு பிடிச்சிப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் அபுதாபிக்கோ இல்லை துபாய்க்கோ செலெக்ஷன் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம விசா எல்லாம் எடுத்து ஊருக்கு கிளம்பும் போதே 1,800 திரகாம்சி கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அபுதாபிக்கும் துபாய்க்கும் செலெக்ஷன் ஆகியிருந்தா. அதுவே ஃபுசேராவுக்கு செலெக்ஷன் ஆகியிருந்தீங்க அப்படின்னா 1,500 திரகாம்சி இங்கேருந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜு வெறும் 15 தான், ஓகேங்களா? விசா டிக்கெட்டும் நீ கேண்டிடேட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் கைட் பண்ணணும்னாலும் தாராளமாக கைட் பண்ணுவோம், ஓகேங்களா? 1 மாதம் விசிட் விசா எடுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிக்கெட்டு, இந்த ரெண்டுத்துக்குமே நாங்கள் உங்களுக்கு சப்போஸ் தெரியலை, நீங்கள் கைட் பண்ணுங்கன்னா தாராளமாக நாங்கள் கைட் பண்ணுவோம், ஓகேங்களா சார்? இது வந்து எப்படி அப்படின்னா, டாக்ஸி டிரைவர் கார் டாக்ஸிக்கு தான் எடுக்கிறாங்க. நம்ம நிறைய டாக்ஸி டிரைவர், நிறைய கம்பெனிஸ்க்கு நம்ம டாக்ஸி டிரைவர் அனுப்பிட்டோம். சேம் இதே கம்பெனி கூட அனுப்பியிருக்கோம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லா கேண்டிடேட்ஸுமே லைசன்ஸ் எடுத்து டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் இப்போ விசிட் விசா 1 மாதம் விசா எடுத்தால் போதும்னு சொன்னால, அதே மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறங்கினதுமே எம்ப்ளாய்மெண்ட் கன்வர்ஷன் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்தும் கொடுத்துருவாங்க. லைசன்ஸ் காசு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளத்தில் பிடிச்சிப்பாங்க. இந்த டாக்ஸி டிரைவரை பொறுத்தவரை 22லேருந்து 47 வயசு இருக்கிற இந்தியன் லைட் லைசன்ஸ் வச்சுருக்க பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்ச ஈசிஆர், ஈசிஎன்ஆர்,
யார் வேணுமாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம ஆஃபீஸில் கார் டாக்ஸிக்கு 25ஆம் தேதி ஆகஸ்ட், அதாவது வர புதன்கிழமை திருச்சியில் நம்ம ஆஃபீஸில் இன்டர்வியூ நடக்குது சார்.